வெள்ளி என்பதாலே அம்பிகை வழிபாட்டை நாம் மேற்கொள்ள வேண்டும். அம்பிகையை வழிபட்டால் இன்பங்கள் எல்லாம் நமக்கு வந்து சேரும். வெள்ளிக்கிழமை வந்துவிட்டால் வேண்டும் வரங்கள் யாவையுமே அள்ளி கொடுப்பவள் அம்பிகையாம். ஆலயம் தோறும் தென் முகமாய் நல்லவள் இருந்து வரம் தருவாள். நாடி சென்று வழிபடுவீர், இல்லம் தேடி வரும் செய்தி இனிய செய்தி யாய் மாறும் என்பது ஒரு பாடல். நமது இல்லம் தேடி வருகிற செய்தியெல்லாம் இனிய செய்தியாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அள்ளி கொடுக்கின்ற அம்பிகை ஆலயத்துக்கு சென்று நாம் பார்க்க வேண்டும். அப்படிப்பட்ட அம்பிகை தெற்கு நோக்கி இருப்பதாக இருந்து அதை நீங்கள் இன்று சென்று வழிபட்டால் உங்களுக்கு வளர்ச்சி அதிகமாகவே இருக்கும். அன்னையை, மங்கள ரூபிணியை, மதியணி சூலினியை, மன்மத பாணியலை, சங்கடம் நீக்கி சடுதியில் வந்திடும் சங்கரியை, சௌந்தரியை இன்று நீங்கள் சென்று வழிபாடு செய்யுங்கள். அந்த கற்பூர நாயகியை, கனகவல்லியை, காளியை, மகமாயியை, கருமாரியை, விற்கோலம் கொண்ட விசாலாட்சியை, விழியால் மொழி பேசும் மீனாட்சியையும் இன்று நாம் வழிபட்டால் நம்முடைய வளர்ச்சியில் இருந்த தளர்ச்சிகள் அகலும். எனவே இன்று தினம் அம்பிகையை வழிபட்டு இன்பங்களையெல்லாம் வரவழைத்துக் கொள்ளுங்கள்.